நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. தி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேங்க. திருவண்ணாமலை வேறு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கார்னர் வீடு 17x60 அளவில் தெற்க பார்த்த மாதிரி புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு, லிவிங் ஹாலு, ஸ்பேசியஸான கிச்சனு, மொத்தம் 4 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே 2 பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. 4 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபால் சீலிங்கு, இன்டீரியர் ஒர்க்கு ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கம்பெனி ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி கிரில் கேட்டு கொடுத்து, ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா போர்ட்டிக் போல் மீடியமான சைஸில் வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஸ்டார் கேஸும், அதுக்கு பக்கத்தில் வந்து யூபிஎஸ்க்கான ப்ளக் பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு பக்கத்தில் வந்து நிறைய செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்காக. போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்கடு ப்ரௌனிஸ் கலரில் வால் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா இபி யூனிட்டுக்கான ஸ்பேஸும் ஒதுக்கி மோட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து டிசைன் கொடுத்து சைடில் வந்து ஸ்பாட் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸும் எஸ்எஸ்டியில் கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டேப்பும் கொடுத்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோர் பக்கத்துலேயே வந்து டெக்கரேட் ஆகிட்டு வைக்கிறதுக்காக செல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10. வீட்டுக்குள்ளே என்ட்ராவதுக்கு முன்னாடி 2 கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்து இந்த வீட்டோட மெயின் கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக உறுதியான வேங்கை மரத்துலையும், விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்துலையும் வுட் கவரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலு. லிவிங் ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15x13. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x4 சைஸில் வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்ஸும் ஃபால் சீலிங் யூஸ் பண்ணி கார்னரில் வந்து ஸ்பாட் லைட் கொடுத்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டெக்கரேட் ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஐட்டம் வைக்கிறதுக்காக செல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சிவில் ஒர்க்லேயே. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைவுட் ஒர்க்கில் பூஜை ரூம் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக சிவில் ஒர்க்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ், டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைவுட்டில் டிசைன் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் இது பிளைவுட் ஒர்க் இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெட்டிஷ் கலரில் ஸ்கொயர் எல்லோயிஸ் யூஸ் பண்ணி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் ஸ்டிக்கர் கிடையாதுங்க, வால் பெயிண்ட் தாங்க அடிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர் ஹவுஸ்ன்றதுனால லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தியாக வாக்கிங் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோயிஸ் கோட்டிங் கொடுத்து அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமே சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வால் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்ஸும் யூஸ் பண்ணி சர்க்கிள் டைப்பில் வந்து ஒரு டிசைன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூடவே ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸான கிச்சன் கொடுத்து
என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஸனும் ப்ரொவைட் பண்ணி, இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் கொடுத்து அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து கிரேனைட் ஃபிட் பண்ணி சிங்க்கும் டேப்பும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கிரேனைட்டில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ஓ வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்சம் யூஸ் பண்ணி ஃப்ளவர் டிசைனில் வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. லைட்டிங், ஏர் வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் கொடுத்து ஸ்டோரேஜ் கோசம் செல்போ ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11.5x8. கிச்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச் டைப்ல வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரௌண்ட் ஃபோரில் ஃபர்ஸ்ட் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 11x11, ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குங்க. ஸ்டோரேஜ் கோசம் ஸ்லாஃபும் ஷெல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரூன் கலரில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங்க்கு, ஏர் வென்டிலேஷனுக்கு விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், சானிடரி வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிவேர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து 11x9, ஒரு கேம்பாக்டான சைஸில் இருக்குங்க. குழந்தைங்க படுக்கிறதுக்காக ஒரு மீடியமான பெட்ரூம் தாங்க கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து ஒரு ஜிப்சம் யூஸ் பண்ணி சர்க்கிள் டைப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் கோசம் செல்ஃபும் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பேரிவேர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சானிடரி வேரும் பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குங்க இந்த வீட்டில். வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டில் கைப்பிடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ரூம் வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்சம் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கீழே கொடுத்த மாதிரியே மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னா ரொம்ப அருமையான இடங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலையாரோட மலை தரிசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக தெரியுதுங்க. ஹில் வியூவு
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தியாக வந்து பேசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க, பக்கத்து பக்கத்துல இருக்கு. ரெண்டு பக்கமும் சைடு வாலில் வந்து கீழே கொடுத்த மாதிரியே டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து வால் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. காம்பேக்ட் சைஸ்ல இருந்து பெட்ரூம் இருக்குங்க. லைட்டிங், ஏர் வென்டிலேஷனும் விண்டோஸும் கொடுத்து ஸ்டோரேஜ் கவுசும் செல்ஃபும் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்சம் யூஸ் பண்ணி சர்க்கிள் டைப்பில் டிசைன் கொடுத்துருக்காங்க. கூடவே வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. டேரி வேறு சுப்ரீம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி ஐட்டம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. குந்தன் வயர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே சைஸில் இந்த வீட்டோட 4வது பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங், ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸும் கொடுத்து ஸ்டோரேஜ் கோஸும் செல்ஃபும் ஸ்லாஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து ஒரு ஜிப்சம் யூஸ் பண்ணி சர்க்கிள் டைப்பில் ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x4 சைஸில் ரெக்டிஃபை டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டெரஸ் தாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங்கில் கூலிங் ஒயிட் பெயிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேராக வந்து பாருங்கள், உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா 4 பெட்ரூம் இருக்குது. உங்களுக்கு தேவையான வசதி எல்லாமே இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.